வெல்கம் டு தமிம் ரியாலிட்டி. இன்னைக்கு நாம மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துருவோம். இப்ப மோர் குழம்பு செய்யறதுக்கு வந்து நான் ஹர்சன் தயிர் வந்து ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். இன்னைக்கு உள்ள ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கோங்க. நீங்க வீட்டுல செய்யறா இருந்தாலும் எடுக்கலாம், ஆனா ஃப்ரெஷ் தயிரா எடுத்துக்கோங்க. எதுக்கு ஃப்ரெஷ் தயிர் எடுக்கணும்னா, நம்ம இதை ஹீட் பண்ணது புளிச்ச தயிரா இருந்தா தரைஞ்சு போயிடும், அதனாலதான் ஃப்ரெஷ் தயிரா எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா, வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா அரிஞ்சிருக்கேன். எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல, சின்ன வெங்காயம் கிடைச்சா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அது ஒன்னும் பெனிஃபிட். நாலு பூண்டு பல்ல வந்து நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை மூணா கட் பண்ணிருக்கேன். ரெண்டு காஞ்ச மிளகா முழுசா எடுத்திருக்கேன். ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், கால் டீஸ்பூனுக்கும் கம்மியா. கடுகு, மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம், கருவேப்பிலை, கருவேப்பிலையை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்தலாம். இப்ப தயிரை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை ரொம்ப தண்ணியா அரைச்சிடக்கூடாது, அதே நேரத்துல இது பண்ணக்கூடாது. லைட்டா ஒரு ஒரு மூணு சுத்து சுத்தி எடுத்தீங்கனாலே போதுமானது. தண்ணி கிண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க, அப்படியே கெட்டி தயிரை எடுக்கணும். இந்த மாதிரி அரைச்செடுத்தா போதும். இதை வந்து ரொம்ப தண்ணி ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் தயிர் வந்து மிங்கிலன்னா போதும். இப்ப அடுப்பை பத்த வச்சு அதுல தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெய் தான் இந்த டிஷ்க்கு வந்து இது. ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நீங்க நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில செய்யலாம், பட் தேங்காய் எண்ணெய்ல செஞ்சாதான் வந்து அதோட டேஸ்ட், கேரளால செய்யற அதே டேஸ்ட் வந்து கிடைக்கும். இது என்னோட ஃப்ரெண்டோட ரெசிபி, அவங்க சொல்லி கொடுத்துதான் நான் பண்றேன். ஓகேங்களா? அவங்க தேங்காய் எண்ணெய்ல தான் பண்ணுவாங்க, அதனால தான் நானும் தேங்காய் எண்ணெய்ல பண்றேன். இப்ப எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால நான் பெரிய வெங்காயத்தில் செஞ்சுருக்கேன். ரொம்ப வதங்கான வயசில் இந்த ஸ்டேஜில் வந்து வர மிளகா அப்படியே கீறி அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாக மூணாக உடச்சி போட்டுக்கோம். ரெண்டையும் போட்டு நல்லா உடச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா குதி வர கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொதி வரவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அந்த தயிரை வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே கிளறணும். இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மோர்க்குழம்பு ரெடி. இதில் ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, அப்படி நல்லா கிளறி விட்டுட்டு இதை உடனே வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ நம்மளோட மோர் குழம்பு ரெடி फ्रेंड्स இப்போ மோர் குழம்பை செஞ்ச உடனே மூடி வச்சிராதீங்க அதே போல செஞ்ச பாத்திரத்துல இருந்து டக்குன்னு மாத்திடுங்க ஏன்னா மோர் குழம்பை நீங்க அதுலயே வச்சிருந்தீங்கன்னா அது வந்து தரஞ்சு போயிடும் அந்த ஹீட்ல அதனால அதுக்காண்டிதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் थैंक यू ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன்